பெண்களுக்கு சித்தி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது பெண்களுக்கு தான் சொன்னேன், 10 ஜென்மம் எடுத்து ஆண்கள் தேர்வுதை விட ஒரே ஒரு பெண்கள் ஒரே ஜென்மத்தில் நாம ஒரே ஜென்மத்தில் சித்தி பெறலாம், பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அகத்தீஸ் அகத்தீஸ் அரிசி அரிக்கும் அரிசி கழுவும் போதும் குளிக்கும் போதும் சோறாக்கும் போதும் படுக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் சாப்பிடும் போதும் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் சொல்லிகிட்டே இருக்கா. பெண்கள் அதிகமாக பெண்களுக்கு வெகு பெற சித்தி பெறதுக்கு வாய்ப்பு என்ன காரணம், ஓய்வு அதிகம் இருக்குது. ஆண் மகனுக்கு என்ன வாய்ப்பு, அவன் செய்தா பாவம் பொருள் திரட்ட போயிடறான். காலையில் போனான்னா 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி போனானாக்கா ராத்திரி 9-10 மணிக்கு வருவான், அசந்து வருவான், சாப்பிட்டோம்னா படுக்க ஆரம்பிச்சிடுவான். பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தொடர்ந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டே நாம சொல்லிகிட்டே நாம சொல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக ஒரு மனிதனுக்கு இந்த 4 குற்றங்கள், ஒரு வகையில் 4 குற்றங்கள், அழுக்கார், அவா, வெகுளி, இன்னாச்சொல். அழுக்கார் என்பது பொறாமை, அவா என்பது ஆசை பேராசை, சின்னம் என்பது வெகுளி என்பது கோபம், இன்னாச்சொல் கலஞ்சொல். இது 4 குற்றங்களும் மீண்டும் பிறவி தள்ளும். அடுத்தது நெடிநீர், மரபி, மடி, துயல். 4 மடி என்பது சோம்பல், துயிலும் தூக்கம். அப்போ காலந்தாத்துதல், மறதி, தூக்கம், சோம்பல். இந்த 4 குற்றமும் அந்த 4 குற்றம் ஆக 8 குற்றங்கள். 8 குற்றங்கள் ஒருவனை மீண்டும் நரகத்தை தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த எப்படி எப்படியா விடுபடுறதுங்க, எப்படியா விடுபடுறது? ஒருத்தர் சோம்பல் எப்போ பார்த்தாலும் சோம்பல் தலைமையாக இருக்கானே, ஏன்னா அவனாக இருக்கிறான். முன் செய்த பாவம் பார், அவன் செய்த பாவம், எதையும் சிந்திக்க முடியாமல் போட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் பார். எதை நினைக்கிறான் எந்திரிக்க முடியான், எந்திரிக்குவாங்க அப்படியே இது மந்தாண்டி மட்டும் உட்காந்துருப்பான், குந்தாண்டிட்டான் அது உரல்கள் மாதிரி உட்காந்து அசையாமல் அப்படியே இருப்பான். என்னையா காரணம்னா செய்த பாவம்டா, அது சுறுசுறுப்பே இல்லை அவனுக்கு, துடிப்பா செய்ய மாட்டான், எந்த காரணம் துடிப்பா செய்ய மாட்டான், அப்படியே உட்காந்துட்டே இருப்பான், மசம்னு உட்காந்துருப்பான். அவனாக உட்காந்துருக்கான், அவன் செய்த பாவம். ஒருவனை சோம்பேறித்தனமாக இருக்கானா, அவன் செய்த பாவம் சோம்பேறிப்படாட்டான். அவனை என்ன செய்யாது, நரகத்தை குனி தள்ளும், தூங்க வைக்கும், நல்லா சாப்பிட வைக்கும், பொல்லாத காமத்தை உண்டு பண்ணும், நாளை வீண் போது கழிச்சிகிட்டே இருக்கும், நரகத்தை வந்துடும், இளநிமல் வரும், கொண்டு நரகத்தை தள்ள போகுது. ஒருவனுக்கு சோம்பல் தான் நரகத்தை தள்ள போகுது. சரியா, இதுலேருந்து எப்படியா விடுபடுறதுன்னா, இதுலேருந்து விடுபட்டு வர வழியே இல்லை. அதுக்கு என்ன உபாயம், சோம்பல் தீரணுன்னே என்ன உபாயம்னா, சரி சோம்பல் தான் ஒரு மனிதனுக்கு நரகத்தை தள்ளுது, அப்போ மற்ற குணக்கேடுகள் எல்லாமே தான் ஐயா, அட பொறாமை தான், பேராசை தான், சினம் தான், வன் சொற்கள் தான், காலந்தாழ்த்துதல், சோம்பல், தூக்கம், இது மாதிரி கொடிய பாவிகள்லாம் நம்ம வஞ்சிக்கிறானே, இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னா, அதுக்கெல்லாம் உபாயம் இல்லை. அதுக்கு யாரும் ஒன்று யாரும் மருந்து தர முடியாது. சோம்பலுக்கு மருந்து இருக்கா? சோம்பலுக்கு மருந்து கிடையாது. தூக்கத்தான் மருந்து இருக்கா? தூக்கத்து வராமல் இருக்க மருந்து இருக்கா? தூக்கம் வராத மாதிரி இருக்குது, மாத்திரை தான் போட்டுக்கலாம், தூக்கம் வராமல் தான் மாத்திரை தான் போட்டுக்கணும். அப்போ ஒருத்தன் சோம்பல் இருக்குது, காதாமதம் படுத்துகிறான், மருதி இருக்குது, பல்வேறு குணங்கள் இருக்குது, மீண்டும் மீறி பழகி காரணமாக இருக்குது. அப்போ அதே செய்கிறான் அவர்கள், அவர்களுக்கு என்ன உபாயனா, அவர்கள் தான் சொல்லணும். அதுக்கு என்ன உபாயனா, பல உயிரை கொண்டு சாப்பிட்டு இல்லை, ஏன் இந்த குணக்கேடு வந்துச்சு, பல உயிர்களை கொண்டு சாப்பிட்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.